வைத்தியநாதன் ஃபிலிம் கார்டன் நிறுவனம் சார்பாக இது வந்து மூணாவது படம். ஏ வெங்கடேசனன் வந்து இயக்குறாங்க. லைன் சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது. பள்ளி மேலண்ணா வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த நிறுவனத்தில் மூணாவது படத்தில் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. படம் நல்லா வரும், நல்லா பண்ணியிருக்காங்க வெங்கடேஷ் சார். நன்றி, தேங்க்யூ. வணக்கம். வைத்தியநாதன் ஃபிலிம் கார்டன் வி பழனிவேல் அவர்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் இது வந்து அவங்க ப்ரொடக்ஷன் நம்பர் 3, இன்னும் டைட்டில் வைக்கல. இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாம்பாட்டம்னு படம் பண்ணிகிட்ருக்காரு. ரஜினின் படம் நான் தான் டைரக்ட் பண்ணேன். அந்த படத்தை முடிச்சாச்சு. அது முடித்து வந்த கையோட எனக்கு வந்து அவர் பிடிச்ச ஒரு இன்ப அதிர்ச்சி தான் இந்த படம். இதில் வந்து விமல் அவர்கள் கூட நான் வந்து படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு முயற்சியில் இருந்தேன். அது கரெக்டாக இந்த படத்தில் செட் ஆச்சு. இந்த கதை வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு ஹாரர் பேஸ்டு கதை தான். நம்ம தமிழ் மாநில சொல்கிறது ஒரு பேய் கதைன்னு வச்சுக்கோங்க. பேய் கதை தான். அந்த பேய் கதையை வந்து இப்போ நிறைய படம் வந்திருக்குது பேய் கடையில் தமிழ் சினிமாவில். அதில் வந்து ஒரு வித்தியாசமாக எப்படி ஒரு பேய் கதையை பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசித்து பண்ண கதை தான் இந்த கதை. இது வந்து அவருக்கு வந்து கேட்டவுடனே அவர் விமல் சார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சார் இந்த லைனு அப்படின்னாரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து தம்பி ராமையா சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அதற்காக தம்பி ராம சாரை வந்து மீட் பண்ணி அவர் கதை சொல்கிறப்போ அவர் அப்படி விழுந்து வந்து சிரித்து அவரே நிறைய விஷயங்கள்லாம் அந்த கதையில் ஆட் பண்ணார். இந்த கதை வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மான கதையாக வந்து மக்களுக்கு அமையணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த பழனிவேல் சாருக்கும் விமல் சாருக்கும் என்னுடன் பயணிக்க ஒத்துக்கொண்ட தம்பி ராமையா சாருக்கும் இந்த தடவை நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். மற்ற டெக்னீஷியன் எப்போ படப்பிடிப்பு என்ன வந்து நான் வர வர ஒரு ஒரு ஓரிரு வாரங்களை வெளியிடுவேன். நன்றி, வணக்கம். அன்பு தம்பிகளுக்கு, பசியோடு காத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு முதல் வணக்கம். ரஜினி படத்துக்கு அடுத்து ஏ வெங்கடேஷ் சார் பண்ணுறாருன்னா என்ன, ரஜினி படம் அண்ணாத்தை ஏதாவது அவர் போட்டுங்க. ரஜினி படத்துக்கு அடுத்து வி பழனிவேல் தயாரிக்கிறார். இதில் ஒரு சிறப்பம்சம், வைத்தியநாதன் ஃபிலிம்ஸ் அது ஒரு வி, இவர் வெங்கடேஷ் ஒரு வி, தம்பி விமல் ஒரு வி, ட்ரிபிள் வி கான்செப்ட். தேரை நகர்த்தும் தெய்வம் அவர். ஸோ அன்பு தம்பி பழனிவேல் வந்து எனக்கு எப்படி ஏ வெங்கடேஷ் சார் வந்து எனக்கு 15 வருஷத்துக்கு மேலே ஒரு பழக்கமோ, அன்பு தம்பி அதே மாதிரி தான். இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு போராளி, எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் அரசியல்லையும் சரி தொழிலையும் சரி எல்லாத்துக்கும் போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களையெல்லாம் கடந்து வந்து மூன்றாவது படமாக இப்போ இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அது இன்னொரு விஷயம், எனக்கு அன்பு சகோதரர் ஒரு ஹியூமரை வந்து எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்றத நான்லாம் இவர்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிறேன். ஒரு சுந்தரிசி பார்த்துருக்கோம், ஒரு ஹியூமரை எப்படி ஷூட் பண்ணுறதுன்றது அதே சமதளத்தில் இவரோட வச்சுருக்கோம். முரட்டு உழைப்பாளி கிட்டத்தட்ட நம்ம ஹரி சார் மாதிரி, ஹரி எப்படி ஒரு ஒர்க்கஹாலிக்னு சொல்லுவோமோ அது மாதிரி ஒரு முரட்டு உழைப்பாளி, தயாரிப்பாளர்களை எப்போதுமே மனசில் வச்சு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். அதை ஈகோ ஒரு நூலளவு கூட இல்லாத எலடிக்குள்ளே இருக்கிற தம்பி மாதிரி என் தம்பி விமல், எங்கள் ஊர் பிள்ளை மணப்பார் சில்லக் செல்லக்குட்டி. அதனால் தம்பியோடு நான் வந்து படி வரக்கூடிய 2-3 படம்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சார் சொன்ன மாதிரி தான் பேய் கதை, வித்தியாசம்னு நம்ம சொல்ல முடியாதான். வித்தியாசமாக படம் எடுத்துக்கொள்வது வித்தியாசம் தெரியானா அது, ஏன்னா ஏற்கனவே ஜங்கிலி பூங்கிலி கதவை துறன்னு ஒரு படம், அது ஹிட்டு படம் நிச்சயமாக. அதில் ஒரு பேய் கதையெல்லாம் நான் நடிச்சிருக்கேன். அது பேய்க்கு எப்படி தான் ரியாக்ட் பண்ணுறது, எப்படி தான் பயப்படுறது, அதனால் இந்த இதில் அப்படி இல்லை, வேறு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. நானும் அதுக்கு உள்ளுக்குள்ளே இறங்கி களமாடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு நல்ல படமாக நிச்சயமாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இப்போதைக்கு இதை சொல்லி முடிச்சுக்கிறோம். இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா கொள்ளாதீங்களான்ட்டு எல்லாம் பசியில் இருக்கிறீங்க. மகிழ்ச்சி. தேங்க்யூ.